தகப்பன் மொழி பேசுகின்ற அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய வணக்கம். இன்றைக்கு நாம் கதைக்கு இருக்கக்கூடிய தகவல் என்றால், நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு இருக்கட்டும், இப்போ வேறு மாதிரி பேசுவோமா? வழக்கம் போல் பேசுறது இல்லாமல் கொஞ்சம் புது முயற்சியாக வேறு பாணியில் வேறு தோணியில் பேசி பார்ப்போமா? நெல்லை தமிழில் பேசி பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பேச்சு முறை எப்படி எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள். அண்ணாச்சி வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஐயா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காப்புல, அதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் பதவியேற்று ஒரு மாதம் முடிஞ்சிருச்சான். அதான் 34 சாதனை லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் விட்ருக்கேன். இல்லைங்கப்பா, அவன் ஒரு சாதனை லிஸ்ட் விடுவான், இல்லை 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் சாதனை லிஸ்ட்டு கூட விடுவான். ஆனால் அண்ணாத்து 34 சாதனை லிஸ்ட் விட்டுருக்காரு அப்படின்னா, அப்போ குறை காலத்துக்கு என்ன அக்கா பண்ண போகிறாருன்னு பார்த்துக்கிடுங்க. சரி, அந்த லிஸ்ட்டு விட்டுருக்கேன். அந்த லிஸ்ட்டு பார்த்தோடனே ஆட்டு பஸ்ட் தான் ஆயிடுச்சு. என்னன்னு பாருங்களேன், அறுவிட்ட சாதனை லிஸ்ட்டில் அதை பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து, அப்புறம் குடும்ப அட்டைதாரருக்கு 2000 கொடுத்தது, இதெல்லாம் சொல்லியிருக்காப்புல. இதையும் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுதான் வைத்தியச்சலாக இருக்குது. என்னென்னு பாருங்களேன், அல சேலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மே 20 ஆய்வு, அதுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காப்புல. அப்புறம் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காப்புல. அல காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கு சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காப்புல. மதுரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காப்புல. இல்லை, சுற்றுப்பயணம் போனதுலாம் ஒரு சாதனையால, சுற்றுப்பயணம் போனதுலாம் ஒரு சாதனைன்னு சொல்லி தெரியுறதுல மோடி தான் ஸ்பெஷல்னு பார்த்தேன். அவரே இவர் ரீச் பண்ணுறாரே, மோடியோட டார்கெட்டை ரீச் பண்ணுறாரு போலேப்பா. ஒரு மாதத்துக்கு எந்த குறைனா, மற்ற நாளில் மோடியோட டார்கெட்டை இவர் ரீச் பண்ணுறவர், அதுவும் ஊர் பயணம் சுத்தத்தில். அதுக்கப்புறம் இதை பாருங்களேன், அதாவது 70 விடுதலை தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம், இது ஒரு சாதனையா. செங்கல்பட்டில் தடுப்பூசி உற்பத்தி ஆலை அனுமதிக்கு மத்திய அரசுக்கு கடிதம், இது ஒரு சாதனையா. மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்குறதுக்கு ஒரு கடிதம், இது ஒரு சாதனையா. நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்வதற்கு வலியுறுத்தல், காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்க ராஜ்நாத் சிங் கிட்ட வலியுறுத்தல், கருப்பு பூஞ்சை தடுப்பு மருந்துகளை ஒதுக்க கோரி மத்திய சுகாதார அமைச்சருக்கு கடிதம். இல்லை, கடிதம் எழுதுனா ஒரு சாதனம் சொல்லிட்டு தெரியலையப்பா. என்னடே ஒரு சாதனம் சொல்லி வேணா ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவீங்கன்னு பார்த்தா, சுற்று பயணம் போனது, கடிதம் எழுதுனது, இதெல்லாம் ஒரு சாதனம் சொல்லிட்டு தெரியலையே. ஒக்கப்போருக்கா அளவே இல்லையா? இல்லை, இந்த சாதனை லிஸ்ட்டு விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் 7. நியூஸ் 7 பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கிழிச்சிருக்கேன். அது திமுகவுக்கு கழிவு விடுற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லை. கடிதம் எழுதுனா ஒரு சாதனம் சொல்லிட்டு தெரியுறீங்களே அப்படின்னு பார்த்தா, நான் எத்தனை பேருக்கு எவ்வளோ கடிதம் கொடுத்துருக்கேன், 58 கடிதம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கடிதம் எதுலாம் ஒரு சாதனை லிஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வாழ்நாள் சாதனை விருதே கொடுக்கணும். 58 கடிதம் கொடுத்துருக்கேன், எங்கிட்ட போய் சொல்கிறது? பொது வெளியில் அதெல்லாம் சொல்ல முடியுமா? சாதனை லிஸ்ட்டு ரெடி பண்ண இருக்கு ஒன்று விட்டீங்களப்பா. இந்த வந்து மதுக்கடை திறந்துருக்காங்க இல்லையா, அதையும் உங்கள் சாதனை லிஸ்ட்டில் சேர்த்துடுங்க. இந்த மதுப்பிரிகள்லேருந்து 2 ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களோட உணர்வு உணர்ந்து தமிழக அரசு மதுக்கடையில் திறந்துருக்குன்னு ஒரு சாதனையை கிளப்பிடுங்க. உங்களுக்குன்னா அடுத்த மாதம் லிஸ்ட்டில் விட்ருவீங்க. ஏன்னா மாதத்துக்கு மாதம் 34 சாதனை நீங்கள் விட போகிறீங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம யார் ரொம்பவும் போகிறதில்ல, யாருக்கும் பூமி போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு தெரியிறோம் இல்லைங்களா. அதனால் என் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இதுமாரி பொய்யான செய்தியெல்லாம் உருட்டிட்டு தெரியறது ஒரு கும்பல் இருக்குது, நம்பாதீங்க. அதை நம்புறதுனால நம்மளுக்கு ஒன்றும் நம்ம வீட்டு ஓலம் ஒன்றும் வேக போகிறது கிடையாது. நம்ம ஓடனா தான் நம்மளுக்கு கூலி. அதனால் நம்ம பார்ப்போம் நம்மளோட ஜோலி சரிங்களா. அடுத்த காணொலி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களான்றது விடைபெறுவது உங்கள் கரிகாலன். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் முகத்திரை வழி வழியை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி.